WWE-ல கடந்த 25 வருடங்களா ரெஸ்டில் பண்ணிட்டு இருந்த ஒரு ரெஸ்லர் தான் ட்ரிபிள் ஹெச். சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ட்ரிபிள் ஹெச் வந்து WWE-ல ஜஸ்ட் ரெஸ்லர் மட்டும் கிடையாது, அவர் WWE-யோட சீஃப் ஆபரேட்டிங் ஆபீசராகவும் இருந்தாரு. கடந்த ஒரு சில வருடங்களா பாத்தீங்கன்னா WWE-ல ட்ரிபிள் ஹெச் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹை ப்ரொஃபைல் மேட்சஸ்ல எல்லாம் ரெஸ்டில் பண்ணாரு. குறிப்பா பார்த்தோம்னா ஸ்டிங் மாதிரியான லெஜெண்டரி ரெஸ்லர்ஸ் கூட எல்லாம் ட்ரிபிள் ஹெச் வந்து ஒரு சில மேட்சஸ்ல ரெஸ்டில் பண்ணிருந்தாரு. சோ ட்ரிபிள் ஹெச் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, அந்த ரெஸ்லர்ஸ் கூட எல்லாம் தோக்குறது மூலமா அந்த ரெஸ்லர்ஸ் வளர்த்து விட்டு அவங்களை வந்து பெரிய அளவுல கொண்டு போயிருக்கணும். ஆனா ட்ரிபிள் ஹெச் வந்து ரொம்பவே சுயநலமா இருந்ததுனால ஒரு சில ரெஸ்லர்ஸ் வந்து ரொம்பவே சுயநலமா தோக்கடிச்சு WWE-ல அவங்களோட கரியரே பாத்தீங்கன்னா பயங்கரமா காலி பண்ணிருக்காரு. இந்த மாதிரி அந்த ரெஸ்லர்ஸ் தோக்கடிக்கிறதுக்காக ட்ரிபிள் ஹெச் அவரோட பவரையும் அவரோட ஒய்ஃபான ஸ்டெஃபனி மெக்மேனோட பவரையும் யூஸ் பண்ணி பேக் ஸ்டேஜ்ல வின்ஸ் மெக்மேனையும் அதர் WWE மேனேஜர்ஸ் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி தான் இந்த மாதிரியான தில்லுமுள்ளு வேலைகளை எல்லாம் பாத்திருக்காரு. இன்னைக்கு நாம இந்த வீடியோல WWE-ல ட்ரிபிள் ஹெச் செல்ஃபிஷா இருந்ததுனால தங்களோட கரியரை இழந்து போன 10 WWE ரெஸ்லர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நண்பா, நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 2011 WWE-ல சாக் ரைடர் ரொம்பவே ஃபேமஸா இருந்தாரு. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அந்த டைம்ல சாக் ரைடர் ஃபேஸ்புக் யூடியூப் மாதிரியான நிறைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்ல அவருக்கும் சொல்லி எக்கச்சக்கமான ரசிகர்களை வந்து சம்பாதிச்சுட்டு இருந்தாரு. சோ அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா திடீர்னு நடந்த ஒரு செக்மெண்ட்ல காரணமே இல்லாம ட்ரிபிள் ஹெச் வந்து சாக் ரைடருக்கு ஒரு ராய் எபிசோட்ல ஒரு பெடிகிரி ஒண்ணு போட்டிருப்பாரு. இது பாத்தீங்கன்னா WWE-ல அந்த டைம்ல யூடியூப்லயும் சரி பேஸ்புக்லயும் சரி எல்லா இடத்திலயும் வந்து அதிகமா ஷேர் பண்ணப்பட்டுச்சு. இதனாலே அந்த டைம்ல சாக் ரைடர் மேல இருந்த மதிப்பு பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில கம்மி ஆச்சு. சோ ட்ரிபிள் ஹெச் அவரை பெரிய ஒரு ரெஸ்லரா காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாக் ரைடர் மாதிரியான ஒரு அப்கமிங் ரெஸ்லரை வந்து பயங்கரமா அந்த டைம்ல பரி பண்ணிருக்காரு. அடுத்ததா யாருன்னு பார்த்தோம்னா டீலோ பிரவுன். WWE-யோட ஆட்டிடியூட் இரால ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்த WWE-யோட அந்த டைம் இன்டர் கண்டல் சாம்பியனா இருந்த ஒரு ரெஸ்லர் தான் டீலோ பிரவுன். அந்த டைம்ல WWE-யோட கிரியேட்டிவ் டீமோட முடிவு படி WWE டீலோ பிரவுனுக்கும் ட்ரிபிள் ஹெச்சுக்குமான ஒரு மேட்ச் நடத்தி அந்த மேட்ச்ல டீலோ பிரவுனா வின்னரா மாத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. சோ டீலோ பிரவுன் ட்ரிபிள் ஹெச் தோக்கடிக்கிறது மூலமா அவரால் WWE-ல அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படிங்கிறது தான் WWE-யோட பிளானா இருந்திருக்கு. ஆனா ட்ரிபிள் ஹெச் பாத்தீங்கன்னா அவரோட பேக் ஸ்டேஜ் பவர் ஹெல்ப் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அந்த ஒரு மேட்சே வந்து பாத்தீங்கன்னா நடக்காத மாதிரி பண்ணியிருக்காரு. சோ இதனாலேயே கடைசி வரைக்கும் டீலோ பிரவுனால WWE-ல பெரிய அளவுல வர முடியல. அவர் ஒரு நார்மலான பிளேயராகவே இருந்துட்டு WWE-ல இருந்து போனாரு. அடுத்ததா யாருன்னா நம்ம வைப்பர் ராண்டி ஓட்டன் தான். சோ இது எப்போ நடந்திருக்கு அப்படின்னா 2004 நடந்த சம்மர் ஸ்லாம் பேப்பர்வியூல ராண்டி ஓட்டன் கிறிஸ் பெனாய்ட்டை தோக்கடிச்சு அவரோட கரியர்லயே ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆனாரு. அது மட்டும் இல்லாம WWE-யோட யங்கஸ்ட் வேர்ல்டு சாம்பியனாகவும் ராண்டி ஓட்டன் மாறினாரு. சோ ராண்டி ஓட்டன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி சரியா 28 கழிச்சு நடந்த ஜட்மெண்ட் டே அப்படிங்கிற பேப்பர்வியூல ட்ரிபிள் ஹெச் திரும்பவும் ராண்டி ஓட்டனை தோக்கடிச்சு அவர் பாத்தீங்கன்னா WWE வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டாரு. சோ ராண்டி ஓட்டன் மாதிரியான ஒரு டேலண்டடான ரெஸ்லர் WWE-ல ஒரு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வின் பண்றாரு. வின் பண்ணி வெறும் 28 WWE-ல ட்ரிபிள் ஹெச் அந்த ஒரு ரெஸ்லரை தோக்கடிக்கிறாரு. சோ அதுக்காக ட்ரிபிள் ஹெச் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ராண்டி ஓட்டன் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ற அளவுக்கு மெச்சூர்டா இல்ல, அவர் தயாரா இல்ல அப்படிங்கிற மாதிரியும் WWE-ல சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு ட்ரிபிள் ஹெச் வந்து பயங்கர சுயநலமான ஒரு ரெஸ்லரா இருந்திருக்காரு. சோ அடுத்ததா யாருன்னு பார்த்தோம்னா ஸ்காட் ஸ்டேனர். WWE-ல ஸ்காட் ஸ்டேனர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு ரெஸ்லர் அப்படின்னு சொல்லவே முடியாது. காரணம் என்னன்னா அவர் WCW-ல தான் ரொம்பவும் சக்சஸ்ஃபுல்லா இருந்தாரு. WCW-ல இருந்து அவர் WWE-க்கு வந்த டைம்ல WWE ஸ்காட் ஸ்டேனருக்கும் ட்ரிபிள் ஹெச்சுக்குமான ஒரு ரெண்டு மேட்சஸ் அவங்களோட பேப்பர் வியூ ஈவென்ட்ஸ்ல நடத்தினாங்க. இந்த ரெண்டு மேட்சுமே பாத்தீங்கன்னா WWE-யோட ரூத்லஸ் அக்ரஷன் ஈரால நடந்த ஒஸ்ட் மேட்சா தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ட்ரிபிள் ஹெச் வந்து பாத்தீங்கன்னா வாண்டடாவே அந்த மேட்சஸ்லயும் சரி அவங்களோட ப்ரோமோஸ்லயும் சரி ஸ்காட் ஸ்டேனரை ரொம்பவே மொக்க பண்ற மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஸ்காட் ஸ்டேனர் கொடுத்த ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ட்ரிபிள் ஹெச் வந்து அந்த டைம்ல WCW-ல இருந்து WWE-க்கு வரக்கூடிய ரெஸ்லர்ஸ் எல்லாம் மரியாதை இல்லாம தரக்குறைவா நடத்துறதும், அது மட்டும் இல்லாம அந்த ரெஸ்லர்ஸ் WWE-ல வளரவே முடியாத மாதிரி பண்றதும் தான் ட்ரிபிள் ஹெச்சோட வேலையாவே இருந்திருக்கு. சோ ஸ்காட் ஸ்டேனரோட கரியரையும் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் தான் பயங்கரமா பங்கம் பண்ணி அழிச்சு அனுப்பியிருக்காரு. சோ அடுத்த ரெஸ்லர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கோல்ட்பெர்க். நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி WCW-ல இருந்து வரக்கூடிய ரெஸ்லர்ஸ் எல்லாம் ட்ரிபிள் ஹெச் வந்து பாத்தீங்கன்னா WWE-ல வளர விடாம பண்ணிருக்காரு. அதுக்கு ரொம்பவே ஒரு பெர்ஃபெக்டான உதாரணம் வந்து கோல்ட்பெர்க் தான்.
ஸோ கோல்ட்பர்க் டபிள்யூடபிள்யூக்கு 2003 வந்தார். உடனே பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ அவரை புஷ் பண்ணி பயங்கரமான ஒரு ரெஸ்லராக மாற்றினாங்க. அவர் வந்த கொஞ்ச நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா பேக்லஸ் பேப்பர்வியூவில் ராக்கை தோக்கடிச்சாரு. அதுக்கப்புறமா டபிள்யூடபிள்யூ ட்ரிபிள்ஹெச்சுக்கும் கோல்ட்பர்க்குமான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்கான மேட்சை தான் நடத்த இருந்தாங்க. ஆனால் அந்த டைமில் ட்ரிபிள்ஹெச்சுக்கு அவரோட கிரௌண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ அதை ஒரு ஒன் ஆன் ஒன் மேட்சாக நடத்தாமல் ஒரு எலிமினேஷன் சேம்பர் மேட்சாக நடத்தினாங்க. என்னதான் எலிமினேஷன் சேம்பர் மேட்சாக இருந்திருந்தாலும் அந்த மேட்சில் கோல்ட்பர்க் தான் வின் பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த டைமில் ட்ரிபிள்ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா எவல்யூஷனோட ஹெல்ப்போட கோல்ட்பர்க்கை வந்து கிளீனாக பின் பண்ணி தோக்கடிச்சிருப்பாரு. ஸோ டபிள்யூசிடபிள்யூலாம் கோல்ட்பர்க்கை யாருமே 1-2-3 சொல்லி கிளீனாக பின் பண்ணி தோக்கடிக்கவே மாட்டாங்க. டபிள்யூடபிள்யூல அவரோட ரெண்டாவது மேட்ச்லேயே அவரை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்ஹெச் இந்த மாதிரி தான் தோக்கடிச்சாரு. என்னதான் அதுக்கு அடுத்த மாதம் நடந்த பேப்பர்வியூவில் கோல்ட்பர்க் வந்து ட்ரிபிள்ஹெச்சை தோக்கடிச்சு வேர்ல்டு சாம்பியனாக மாறியிருந்தாலும் அவருக்கு பண்ண வேண்டிய டேமேஜ் எல்லாம் ஏற்கனவே ட்ரிபிள்ஹெச் பண்ணி கரெக்டாக செட்டில் பண்ணி தான் அனுப்பியிருக்காரு. ஸோ அடுத்ததாக யாருன்னு பார்த்தோம்னா ராப் வேண்டம் ஆர்விடி. ஸோ 2002 பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ டபிள்யூடபிள்யூட ஆரம்ப திட்டங்கள் படி பார்த்தோம்னா டபிள்யூடபிள்யூ ராப் வேண்டம் தான் ஃபர்ஸ்ட் எவர் வேர்ல்டு சாம்பியனாக மாற்றணும்னு முடிவு பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமா எப்பவும் போல ட்ரிபிள்ஹெச் அவரோட தில்லுமுள்ளு வேலைகள் எல்லாம் காமிச்சு அவர் பார்த்தீங்கன்னா டைரக்டாக டபிள்யூடபிள்யூல எந்த ஒரு மேட்ச்லையும் ரெசல் பண்ணாம வேர்ல்டு சாம்பியனாக மாறிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ராப் வேண்டம் வந்து 3-4 வருஷத்துக்கு டபிள்யூடபிள்யூல எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாம வெயிட் பண்ணி கரெக்டாக 2006 தான் பார்த்தீங்கன்னா அவர் டபிள்யூடபிள்யூல அவரோட ஃபர்ஸ்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பே வின் பண்றாரு. ஸோ ட்ரிபிள்ஹெச் பார்த்தீங்கன்னா ராப் வேண்டமோட கரியர்ல பொன்னான ஒரு 4 வருடங்களை வந்து பயங்கரமா வீணடிச்சிருக்காரு. அடுத்த ரெஸ்லர் யாருன்னா சிஎம் பங்க். ஸோ டபிள்யூடபிள்யூல சிஎம் பங்குக்கும் வின்ஸ் மெக்மேனுக்கும் ட்ரிபிள்ஹெச்சுக்கும் நடந்த பிரச்சனை எல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். குறிப்பா பார்த்தோம்னா 2011 சிஎம் பங்க் டபிள்யூடபிள்யூட வேர்ல்டு சாம்பியனா இருந்தாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சிஎம் பங்க் தான் டபிள்யூடபிள்யூலே டாப் ஸ்டார் அப்படிங்கிற அளவுல இருந்துட்டு இருந்தாரு. 2011 நடந்த நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் பேப்பர்வியூல காரணமே இல்லாம ட்ரிபிள்ஹெச் வந்து சிஎம் பங்க ஒரு 1-1 மேட்ச்ல தோக்கடிச்சிருப்பாரு. அந்த மேட்ச்ல கண்டிப்பா வந்து ட்ரிபிள்ஹெச் தோத்து சிஎம் பங்க வளர்த்து விட்டுருக்கணும். ஆனா அதை பண்ணாம ட்ரிபிள்ஹெச் ரொம்பவே சுயநலமா இருந்து சிஎம் பங்கு கிட்ட வந்து ஜெயிச்சாரு. ஸோ இந்த ஒரு தோல்வி பாத்தீங்கன்னா சிஎம் பங்க அந்த டைம்ல அவரோட கரியர்ல அடுத்து ஃபார்வேர்டா மூவ் ஆகுறத வந்து பயங்கரமா தடுத்துச்சு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூல இன்னைக்கு வரைக்கும் நடந்ததுலேயே பயங்கரமான ஒரு சுயநலமான விஷயமா தான் பார்க்கப்பட்டு இருக்கு. 2014 டபிள்யூடபிள்யூல ஸ்டிங் வந்தாரு. ஸோ வந்த ஸ்டிங் பாத்தீங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே ட்ரிபிள்ஹெச் ஃபேஸ் பண்ணாரு. ரெஸல்மேனியா 31 தான் டபிள்யூடபிள்யூ வந்து ட்ரிபிள்ஹெச் வச்ச ஸ்டிங்குக்கான அந்த ஒரு மேட்சை வச்சிருந்தாங்க. அந்த டைம்ல இவங்களோட மேட்சுக்கான ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னா ட்ரிபிள்ஹெச் வந்து ரொம்பவே கெட்ட டீமான அத்தாரிட்டி அப்படிங்கிற டீமோட லீடரா இருந்தாரு. ஸோ ஸ்டிங் வந்து டபிள்யூடபிள்யூ யூனிவர்ஸை சேவ் பண்ணி அத்தாரிட்டி டீமை அழிக்கிறாரு, அதுக்காக அவரு ட்ரிபிள்ஹெச்சை பீட் பண்ணுவாரு அப்படிங்கறது தான் அந்த மேட்சுக்கான ஸ்டோரி லைனாக இருந்துச்சு. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால ரெஸல்மேனியா 31 நடந்த அந்த ஒரு மேட்ச்ல டபிள்யூடபிள்யூ ட்ரிபிள்ஹெச்சை வந்து ஸ்டிங்கை பீட் பண்ண வச்சாங்க. ஸோ அந்த மேட்ச்ல ஜெயிச்சிருக்க வேண்டியது யார் அப்படின்னா ஸ்டிங் தான் வின் பண்ணிருக்கணும். ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக டபிள்யூடபிள்யூ ட்ரிபிள்ஹெச்சை வின் பண்ண வச்சாங்க. இது டபிள்யூடபிள்யூட லெஜெண்ட்ஸ் ஆன ஹல்க் ஹோகன் ஸ்காட் கால் எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கு. ஸோ ட்ரிபிள்ஹெச் வந்து பயங்கரமா சுயநலமா இருந்து அந்த மேட்ச்ல ஸ்டிங்கை தோக்க வச்சாரு. ஒருவேளை அந்த மேட்ச்ல ஸ்டிங் வின் பண்ணியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பா அவரோட டபிள்யூடபிள்யூ ஃபியூச்சர் அந்த டைமுக்கு ரொம்பவே நல்லா அமைஞ்சிருந்திருக்கும். ஸோ அடுத்ததா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கர்ட் ஆங்கிள். ஸோ டபிள்யூடபிள்யூல இருந்ததுலயே ஒரு ஒரிஜினல் ரெஸ்லர் அப்படின்னா கர்ட் ஆங்கிள் தான். அவரோட திறமையெல்லாம் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது, அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரெஸ்லர். 2002 டபிள்யூடபிள்யூ கர்ட் ஆங்கிளையும் ட்ரிபிள்ஹெச்சையும் வச்சு ஒரு ஸ்டோரி லைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்டோரி லைன் படி பாத்தீங்கன்னா ஸ்டெஃபனி மெக்மேன் வந்து ட்ரிபிள்ஹெச் கிட்ட இருந்து பிரிஞ்சு அவங்க கர்ட் ஆங்கிள் கிட்ட ஜாயின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரி லைன் இருந்திருக்கு. ஆனா ட்ரிபிள்ஹெச் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா யாருமே அதை நம்ப மாட்டாங்க, இந்த ஸ்டோரி லைன் வந்து பிலீவபிளா இல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோரி லைனை நடத்துறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா மறுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த வருஷத்தோட அன்பர்கிவன் பேப்பர்வியூல ட்ரிபிள்ஹெச் வந்து கர்ட் ஆங்கிளை தோக்கடிக்கவும் செஞ்சிருக்காரு. அதுக்கு அடுத்த மாசமே பாத்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ கர்ட் ஆங்கிளை வேர்ல்டு சாம்பியனா மாத்தினாங்க. அந்த டைம்ல டபிள்யூடபிள்யூட பேக் ஸ்டேஜ்ல ஒரு கிரியேட்டிவ் மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்ல உட்கார்ந்துட்டு இருந்துட்டு ட்ரிபிள்ஹெச் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கர்ட் ஆங்கிள் சைஸ்ல ரொம்பவே சின்னதா இருக்காரு, அதனால வந்து கர்ட் ஆங்கிளால டபிள்யூடபிள்யூல வேர்ல்டு சாம்பியனா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கர்ட் ஆங்கிளை ரொம்பவே தாழ்த்தி பேசியிருக்காரு. ஸோ அந்த டைம்ல டபிள்யூடபிள்யூட இன்னொரு ரெஸ்லர் பாத்தீங்கன்னா பயங்கரமா கர்ட் ஆங்கிளுக்கு சப்போர்ட் பண்ணி ட்ரிபிள்ஹெச்சை பார்த்து ஒன்னால கர்ட் ஆங்கிளை உண்மையான ஃபைட்ல தோக்கடிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா தான் பாத்தீங்கன்னா ட்ரிபிள்ஹெச் அந்த மாதிரி கர்ட் ஆங்கிளை பத்தி தப்பா பேசாம அமைதியாவே இருந்திருக்காரு.